வழியும் சத்தியமும் ஜீவனுமான என்னாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வலிமையான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இயேசுவானவர் தமது சொந்தமான இஸ்ரவேல் மத்தியில வந்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே புறஜாதிகளின் நாடுகளாகிய செபுலோ நப்தலி வழியாக கலிலேயாவில் உள்ள அவர்களை மனம் திரும்பும்படியாக பிரசங்கம் அந்த இடத்துல அவர் செய்தார். தங்களை நீதிமான்களாக காட்டிக்கொண்ட இஸ்ரவேலர் மத்தியில் பிரசங்கம் செய்யாமல் தங்களை பாவிகள் என்று ஒத்துக்கொண்ட புறஜாதிகளிடத்துல அவர் சென்றார். பாவிகளாக இருக்கின்ற புறஜாதிகள் மனம் திரும்பும் போது தேவனுடைய ஜனங்களாக மாற்றப்படுவார்கள். பரலோக ராஜ்யமே அது நிமித்தமாக சந்தோஷம் அடையும் என்று அங்கே நாம் பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய சொந்த ஜனத்துக்காக வந்தார் என்பது சரியானது அல்ல. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தம்முடைய சொந்த ஜனமாக சொந்த தேசமாக அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். அப்படிப்பட்டதான மக்கள் மத்தியிலே இஸ்ரவேலர் மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தாலும் புறஜாதியாருக்கு மனம் திரும்ப வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு காரணத்தை அவர் இந்த இடத்துல வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ புறஜாதியார் மனம் திரும்ப வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு தன்மையை இந்த இடத்துல தெய்வம் வெளிப்படுத்துகின்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:14 17 இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். நான் வாசிக்கின்றேன். கடற்கரையாகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபிலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே அப்படின்னு சொல்லிட்டு 17 அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் என்று பார்க்கின்றோம். அப்போ அவருடைய பிரசங்கத்தினுடைய மிக முக்கியமான கோட்பாடு ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமானால் மனம் திரும்புங்கள். இதுதான் அதை முதலாவதாக அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே யோவான்ஸ்நானகர் சொன்ன காரியமும் அதுதான். இயேசு கிறிஸ்துவுக்காக வழியை ஆயத்தப்படுத்துகின்றதான நேரத்தில் மனம் திரும்புங்கள் என்று அவரும் அந்த இடத்துல கூக்குரலிட்டதை நாம் பார்க்க முடிகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிரசங்கம், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உபதேசம், இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததான அந்த அறிவுரைகள், இவைகள் எல்லாவற்றையும் நாம் கவனிப்போம் என்று சொன்னால், மற்றவர்களிடத்திலே நாம் போய் சொல்லுகின்றதான வார்த்தையையும் கவனிப்போம் என்று சொன்னால், மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. துவக்கத்திலேயே அந்த 3 வருடங்களாக அவர் அந்த மனம் திரும்புதலை குறித்து தான் அதிகமாக சொல்லிக் கொடுத்து கொண்டு வந்தார். மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்து 40 நாட்கள் பூமியில இருந்த பொழுதும் அந்த மனம் திரும்புதலை குறித்து தான் சொல்லிக் கொடுத்து கொண்டு வந்தார். இப்படியாக அவர் அந்த மனம் திரும்புதலுக்கு மிக முக்கியமாக புறஜாதிகளை தம்மோடு கூட இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த நாளில வலியுறுத்தப்பட்டதான அந்த வார்த்தைகளை இந்த நாளில நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களையும் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமாக நாம் மாற்றிக்கொள்ள நம்மை ஆயத்தமாக்குவோம். மாற்றி எழுதுகிற சுவிசேஷம் 2:17 இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவனுக்கு வேண்டியது இல்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அப்போ பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த நாளிலேயும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றதான அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னார். நாம் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் சுதந்திரித்துக் கொண்டது போல மற்றவர்களையும் மனம் திரும்புவதற்கு அவருடைய வார்த்தையை சுமந்து செல்வோம்.
தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் ஜனங்களை கொள்ளைப்பொருளாக சேர்க்கும்படிக்காக தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நம்முடைய சொந்தங்களை, நம்முடைய இனஜன பந்துக்களை, நம்முடைய பெற்றோர்களை, தாய் தகப்பன்மார்களை நாம் கனப்படுத்துவதற்கு, நேசிப்பதற்கு, அன்பு செலுத்துவதற்கு மறந்து விடாதபடிக்கு இந்த நாளில செயல்படுங்கள். கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.